நீங்களா? சலாம் அலைக்கும். வாலைக்கும் சலாம். உள்ள வாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. வாங்க உள்ள வாங்க. உங்களுக்காக சுட சுட டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா சாப்பிடுங்க. சொல்லுங்க சித்தப்பா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எல்லாமே உன்னோட விஷயம் தாமா, வேற என்ன? இதுக்கு அர்த்தம் கல்யாணத்துக்கு வரன் பாத்திருக்கீங்க அதானே? மாப்பிள பெரிய வீட்டு பையன், அமினாபாத்ல துணிக்கடை வச்சிருக்கான். அவங்க வீட்டுல பொண்ணுங்களை நல்லா பாத்துப்பாங்கம்மா. ஆனா அவரு என்னதுக்காக கல்யாணம் பண்ணோம்? இங்க பாரு, பையனுக்கு தலாக் ஆயிருக்கு. பையனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்ல, நல்லபடியா வீட்டுல இருப்பான். அப்புறம் அவனுக்கு ஜாரால பிரச்சனை கிடையாது. நீ எவ்வளவு நாளைக்கு தான் தனியா இருக்குன்னு நினைக்கிறேன்? உன் பொண்ணையும் பாத்துக்கணும் இல்லையா? செலவெல்லாம் எப்படி பார்க்க போறேன்? அதெல்லாம் அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. என் பேச்சு கொஞ்சம் கேளு. இங்க பாரு, இவ்வளவு யோசிக்காத. எது நடக்குமோ அது நல்லதுக்காக தான் நடக்கும். நான் இந்த வாரமே அவங்கள வர சொல்றேன், சரியா? வாங்கம்மா. நான் முன்னாடியே பார்த்துட்டேன், நல்லா இருக்கா இல்ல? நீ போட்டோ ஏதாவது பாத்தியா? ஆமா, நான் தான் சஜஸ்டே பண்ணேன். அட என்னங்கம்மா, எனக்கு பொண்ணு பாக்குறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லம்மா. அட, எனக்கு கல்யாணம் பண்ற வயசமா இப்போ? அண்ணா அண்ணா, முதல்ல போய் பாருங்களேன். நாங்க என்ன இப்ப உங்களை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்றோம். ஒருவேளை உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் தானே அதை பத்தி எல்லாம் பேச போறோம். ஜரீனா சரியா சொல்றா. அப்புறம் இந்த காலத்துல வயசுல ஒரு மேட்டரே இல்ல. உன் வயசாளுங்க கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா என்ன? போலா. அந்த பொருள் எல்லாம் ரஷீத் வச்சிட்டாரு. ஓகே, வா, நீ வா. அண்ணா, பிரச்சனை எங்கதான் இல்ல. இப்போ இவனையே எடுத்துக்கோங்க. பாத்து பாத்து கல்யாணம் பண்ணி வச்சோம், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் இவன் ஒய்ஃப் வந்து விவாகரத்து வேணுங்கறா. அட, உங்க பழைய கதையெல்லாம் விடுங்கம்மா, இங்க புது பொண்ணு பத்தி பேச்சு போயிட்டு இருக்கு. சரியாதான் சொல்றீங்க, ஆனா அதுக்கு முதல்ல இவன் சரின்னு சொல்லணுமே. அட, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. சொல்லுங்க ரஹ்மான் தம்பி. அம்மி, இவன் என்னோட பொண்ணு ஜாரா. என்னமா ஜாரா, இன்னைக்கு சீக்கிரமா விட்டுட்டாங்களா? எங்க சீக்கிரம், டெய்லி இதே டைமுக்கு தான் வரேன். ஆ தம்பி, ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே. ஆனா கண்டிப்பா சொல்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க பொறுமையா நல்ல பதில் சொல்லுங்க. ஆனா இந்த மாதிரி நல்ல டெசிஷன் பொறுமையா யோசிச்சு சொன்னாதான் நல்லா இருக்கும். என்னண்ணா, அண்ணி இவ்ளோ நல்லா இருந்தாங்க, நீங்க ஓகே தான் சொல்லுங்களே. நீ செய்யறதெல்லாம் பார்த்தா இன்னைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல. ஆமா அப்படிதான், ஆனா நான் சொல்றது யாரு கேக்குறீங்க? ஆனா பொண்ணு நல்லாதான் இருந்தா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உன் மனசுல நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியல. அட என்னமா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், நானே உங்களுக்கு சொல்றேனே. இங்கே நிறுத்துங்க வண்டிய. அட, இங்க எதுக்கு இறங்குறீங்க? உன் வீடு இன்னும் தூரம் இருக்கே. அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு போற வழியில சிலது வாங்க வேண்டியது இருக்கு. சரி ராசி சிஸ்டர், சரி வண்டி எடு. ஹலோ. என்னண்ணா, ஏதாவது டிசைட் பண்ணியா இல்லையா? எதையாவது சொல்லுங்கண்ணா. சரி சரி கருத்து, ஆமான்னு எடுத்துக்கவா? ஆமா. Thank you.
நான் என்றைக்கும் ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன். பார்த்து ஒருத்தவங்கள்ட்ட பதில் சொல்கிறது, அப்புறம் அங்கே இங்கேன்னு உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுறது. நீ இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட தான் முதல்ல சொல்லணும். ஜாரா உன் கூட வரலையா? ஜாரா அவளோட பாட்டி வீட்டில் தான் இருப்பா. அங்கே அவளோட ஃப்ரெண்டும் இருக்கா, காலேஜும் அங்கே தான் இருக்கு. எப்பவும் அவள் அங்கே தான் இருப்பா. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜாராவை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாது? எனக்கும் இங்கே காலேஜில் நல்ல பழக்கம் இருக்கு, ஈஸியாக அட்மிஷனும் கிடைச்சிடும். உன் கண் பார்வையிலேயே இருப்பா அவ. அதே தாங்க நானும் நினச்சிட்டு இருந்தேன். அவள் நம்ம கூட இருக்கணும், ஆனால் அவதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. நீ ஒரு வாட்டி அவகிட்ட பேசிப்பாரு, புரியவை அவளுக்கு. இங்கே வந்தால் நண்பர்களும் கிடைப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதல்ல. உனக்கும் ஒரு துணையாக இருக்கும்ல. ஆமாம், அதுவும் சரிதாங்க. இவன் சொல்றது சரிதானே? சரி, நான் அவகிட்ட பேசுறேன், நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். இங்கேயும் நல்லதாமா இருக்கு, பெரிய வீடு, எல்லாமே நல்லதான் போயிட்டு இருக்கு. உங்க அப்பாவும் நல்லவரா இருக்காரு, அவர் உன்னோட அட்மிஷனை நல்ல காலேஜா பார்த்து சேர்த்துடுவாரு. இங்க அவருக்கு நிறைய பழக்கம் இருக்கு. இருந்தாலும் அம்மி, நீ எதுவும் பேச வேண்டாம். என்னோட பாதி மனசு ஓன் டென்ஷன்லயே இருக்கு. நீ என்னோட கண் பார்வையிலே இருந்தனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மி, என்னை ஏன் இப்ப பிளாக்மெயில் பண்ற? பிளாக்மெயிலாம் பண்ணல, உனக்கு எது நல்லதோ அதை தான் பண்ற. நீ நல்ல காலேஜ்ல படிச்சனா உன் படிப்பும் நல்லதானே இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன இருக்கு, அவங்க எல்லாம் இங்கேயும் கிடைப்பாங்க. அப்படி கிடைக்கலனா என்ன, உன்கிட்டதான் போன் இருக்கே, போன்ல பேசு, இல்லைன்னா நேர்ல போய் பாத்துட்டு வா. இப்ப நான் உன்கிட்ட ஒன்னும் பேச விரும்பல. காலையில உங்க அப்பாவை அனுப்பி வைக்கிறேன், நீ கிளம்பி வா, சாமானெல்லாம் பேக் பண்ணி வை, சரியா? நான் காலேஜ் எல்லாம் பேசிட்டேன், நாளைக்கு போய் உனக்கு அட்மிஷன் போட்டுடலாம். இந்த ஊர்ல நல்ல பெரிய காலேஜ். அப்புறம் உனக்கு இங்க ஏதாவது முக்கியமா தேவைப்பட்டா என்கிட்ட கேளு, நான் பண்ணித்தரேன். ஐ ப்ராமிஸ். நீ என்கிட்ட கேக்குறதால எந்த பிரச்சனையும் இல்ல. சோ டோன்ட் வரி. அப்படினா அப்ப சரி. அத இங்க கொடுங்க, நான் போறேன். இத செஞ்சது நான் தான், அதனால இத நான் தான் பரிமாறுவேன். அட, அதெல்லாம் அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? இது இவனோட பழக்கமா? எல்லாத்துக்கும் முன்னாடி இவன் முந்திக்கிட்டு கேப்பான் எப்படி இருக்கு. கேக்குறது இவனாச்சே, நல்லா இல்லைனாலும் சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். உட்காரு. அட, என்னென்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிட ஆரம்பிங்க, சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எப்படி சமைச்சிருக்கேன்னு. வாவப்பா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஆனா இவன் உப்பு அதிகமா போட்டுடுவான். இது இவனோட பழக்கமாவே ஆயிடுச்சு, எப்ப பார்த்தாலும் உப்பு அள்ளி கொட்ட வேண்டியது. அட, என்னமா, நான் எப்ப சமைச்சாலும் உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு குறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதனால உங்க ஃபீட்பேக் எனக்கு தேவையே இல்ல. எனக்கு உப்பெல்லாம் சரியா தான் இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்க. பாத்தீங்களாமா, அவங்களுக்கு கூட இது பிடிச்சிருக்கு. நல்லது, ரொம்ப நல்லது. ஜரா, எப்போ இந்த மொபைல் போன் வாங்கின? ரொம்ப பழசா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுப்பா. கேமரா மத்ததெல்லாம் எப்படி இருக்கு இதுல? அதெல்லாம் கேட்காதீங்கப்பா, இதை விட நல்ல போன் எல்லாம் கம்மி ரேட்ல இப்ப கிடைக்குது. இதோட ரேமும் ரொம்ப கம்மி, எப்ப பாரு ஹேங் ஆயிட்டே இருக்கும். ஆனா போன் பேச முடியுதுல்ல, போதும். அப்புறம் என்ன வேணும்? அட அம்மா, போன் பேசறதுக்கு மட்டும் போதுமா? போன்ல யூஸ் பண்ண இன்னும் நிறைய விஷயம் இருக்குல்ல. ஐ அக்ரி. உன்கிட்ட ஒன்னு கேக்கணும்.
நம்ம ஜரினா வந்து உன்கிட்ட ஏதாவது கேட்டாளா? இல்ல. ஏமா? அவ ஏதோ பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு தேவைப்படுது போல இருக்கு. அவகிட்ட கொஞ்சம் பேசி பாரு. நம்ம கிட்ட கேக்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறான்னு தோணுது. சரிம்மா, நான் அவகிட்ட அதை பத்தி பேசுறேன். சாரா. சொல்லுங்கப்பா. என்னோட கால்குலேஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ஆ, கண்டிப்பா பண்றேன். ப்ரோ, சொல்லுமா, உனக்கு அப்பாவை பிடிச்சிருக்கா? கூல், நல்லா இருக்காரு. நல்லா இருக்காருல்ல? நீ அவரை கஷ்டம்லாம் படுத்தக்கூடாது. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோ, ஏன் நீ என்கிட்ட வந்து கேட்கணும்? அவர்கிட்டலாம் போய் கேட்கக்கூடாது, புரியுதா? ஆனால் அவர் சொல்லியிருப்பாரு உனக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா என்கிட்ட வந்து கேளுன்னு. அம்மி, நீங்க என்ன இப்ப வேலைக்கா போறீங்க? எனக்கு ஒரு தேவைன்னு அவங்க தானே பூர்த்தி பண்ணணும். அப்ப நான் அவர்கிட்ட தானே கேட்க முடியும்? சர்ப்ரைஸ். இப்ப என்ன தண்ணி வாங்கிட்டு வந்திருக்க? அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஏய், நான் சொன்னல்ல அப்பா கிட்ட அது வேணும் இது வேணும்னு தொல்லை பண்ண கூடாதுன்னு. நான் சொன்னா இல்லையா? நீங்க கேட்கவே மாட்டேங்கற. நீங்களும் மாமி. சரி விடுமா, எப்படி இருந்தாலும் அவன் போனு பழசாயிடுச்சு. இப்ப காலேஜ்ல வேற அட்மிஷன் கிடைச்சிருக்கு. அங்க பெரிய இடத்து பசங்க எல்லாம் படிக்க வருவாங்க. அங்க பழைய போனை எடுத்துட போறது சங்கட்டமா இருக்காதா? அதனாலதான். தேங்க்ஸ் அப்பா. வெல்கம் டியர். நீங்களுமா? நீங்க வேணா பாருங்க, இன்னும் இவளோட சேட்டை அதிகமாயிட்டே போகும். அவ என்ன கேட்டாலோ அதுதானே வாங்கி கொடுத்துருக்கோம்.